அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான், சாஃப்டான ஈஸி மெத்தடில் செய்யக்கூடிய பாதுஷா ஸ்வீட்டை பற்றி இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து நல்ல கெட்டியான தயிர் வந்து 4 டேபிள் ஸ்பூனுங்க, டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த ஈக்குவலுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க. நான் இங்கே மெல்ட் பண்ணலை, நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் பண்ணியோட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு, அப்போ சோடா இருக்குதுல அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் இருக்குதுல அது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு குட்டியான தயிரும் நெய்யும் நல்லா மெர்ஜாகிற அளவு, ஒன்று சொன்னாப்பில் இந்த பதம் வர்ற அளவு நீங்கள் வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவம் வந்தால் போதும். இப்போ 1 கப்புக்கு மைதா கரெக்டாக அளந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி மைதாவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் கோதுமை மாவோட எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிரியந்தான், நான் இங்கே மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். ஒரு மீடியமாக கொஞ்சமாக தான் தண்ணி ஆகும். இப்படி பிசைஞ்சு கையில் அமுக்கி விடுறப்ப இந்த பக்குவமாக இருக்கிறப்ப தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிசைய ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் சாஃப்டாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி செல்லாது, ஏன்னா இதில் ஏற்கனவே தயிர் நெய்யும் சேர்த்து பிசைகிறதுனால ரொம்ப தண்ணி செல்லாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதுஷா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. இந்த 2024 ஸ்பெஷலான தீபாவளி ரெசிபி ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்கிறது இந்த பாதுஷாவிலேருந்து ஆரம்பிங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஈஸி மெத்தட் கூட. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி பாவு பசத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ 10 to 15 நிமிஷம் தனியாக ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் மாவை பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பேக்கிங் பவுடர்லாம் போட்டுக்கோம்ல, உப்பே வரும். உப்பி வர்றப்ப உங்களுக்கு மீடியமாக ஒன்று சொன்னாப்பில் உருண்டை, எத்தனை உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. நான் 1 கப்பு போட்டிருக்கேன். 2 கப்போடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிறலாம், குறைச்சிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இந்த பாதுஷா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஷேப்பு, ரவுண்டாக போட்டு ஒரே ஒரு ப்ரெஸ்ஸு அமுக்குனிங்கன்னா, பெருவரில் வச்சு அமுக்குனிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடேறினதும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு நல்லா வேகிற நேரத்தில் எல்லாமே 3-4 போட்டுக்கோங்க. இது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள் வரையும், அந்த பாதுஷா உள்ளே இருக்குல்ல அந்த உள் மாவு வரையும் நல்லா வேகும். இதுக்கடையில் பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு அதே மாதிரி 1 கப் சுகருக்கு அந்த சுகர் வந்து 3 அளவு தண்ணி போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஏலக்காய் தூளும், இல்லாட்டி ஏலக்காய் 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் தூளும் அப்புறம் கொஞ்சோன்னு 2 குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். ஒரு கலர் கிடைக்கும், அதுக்கான குங்குமப்பூ சேர்த்து லாஸ்ட்டாக வந்து 1 சொட்டு, 2-3 சொட்டுக்கு லெமன் சாறு விட்டிங்கன்னா அந்த சுகர் வந்து படியாமல் இருக்கும். அதுக்கான லெமன் சாறு விட்டு நம்ம இறக்கிக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ 1 பக்கெட்டு பாதுஷாவை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கெட்டு நம்மளுக்கு வந்து ஷீரா வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. லைட்டாக இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தொட்டு எடுக்கிற மாதிரி பதத்தில் நீங்கள் எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூளும், நெக்ஸ்ட்டு வந்து 1 பிஞ்சுக்கு குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஒன்று சொன்னாப்பில் எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பாதுஷாவை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் வந்துருச்சுங்க. நம்மளுக்கு பாவு, அதை ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ மறுபடியும் மீதி உள்ளதை போட்டு இதே மாதிரி பொறிச்சு பக்குவமாக எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதுஷா செம்ம சாஃப்டாக ஊறினதுக்கப்புறம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். 1 வீக்கு மேலே கெட்டு போகாமல் இருக்கும். தீபாவளிக்கு இந்த தீபாவளி ஸ்பெஷலாக இந்த பாதுஷா செஞ்சு உங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து இந்த தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு, அது மாதிரி டேஸ்ட்டுமே அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக இறக்கிட்டு தான் நான் 1 செட்டு லெமன் போட்டு 1 கிளறி வச்சிடுறேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணி வச்சிடுறேன். இது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும், ஜீரா வந்து உரையாகவும் இருக்கும். அருமையான
ஸ்வீட் ரெசிபி ஈஸி மெத்தடில் செய்யக்கூடியது, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஒரு பாதுஷா எடுத்து அப்படியே உடைச்சி அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அந்த ஜீராவில் ஊறி சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் இதில் நட்ஸும் போட்டு சேவ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். இந்த நட்ஸோட இந்த பாதுஷா எடுத்து கடிச்சு சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த ஸ்வீட் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்லாம் வலைக்கம், பாய் பாய்.